Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். இது பாத்தீங்கன்னா வெங்காயம் மசாலா போண்டா. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. இத வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு விடுங்க. கொஞ்சமா மல்லிக்கீரை இத வந்து பொடியா கட் பண்ணி அப்படியே போட்டு விடுங்க. கூடவே கொஞ்சமா புதினா போட்டுடுங்க. புதினா மல்லிக்கீரை போடும்போது ஸ்மெல் வந்து நமக்கு வந்து சூப்பரா இருக்கும். இப்போ இதல வந்து கடலை மாவு ஆட் பண்ணிரலாம். கடலை மாவு பாத்தீங்கன்னா ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கடலை மாவு காணாட்டு திரும்ப வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கும். இதல வந்து கொஞ்சமா காயப்பொடி போட்டுடுங்க. உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுடுங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டுருக்கோம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு salt போட்டுடுங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊத்தாம லைட்டா வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து mix பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் அதிகமா தான் நமக்கு வந்து இருக்கணும். அதனால வந்து தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாவே ஊத்தினாலே போதும். ஃபர்ஸ்ட் நல்லா வந்து பிசைஞ்சு பாத்துறங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாவு வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து நான் வந்து கூட கொஞ்சம் இதல வந்து நான் வந்து மாவு வந்து ஆட் பண்ணப் போறேன். கடலை மாவு தான் நான் வந்து போடப் போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 டேபிள்ஸ்பூன், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து mix பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுப்புல வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா எடுத்து நம்ம வந்து அடுப்புல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சாதான் டீ வந்து நல்லா வந்து உள்ளாடி எல்லாமே வந்து வேகற மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ போட்டுறலாம். போட்டுட்டு இது வந்து ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்திருச்சு. அப்படியே திருப்பி போட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துறலாம். நல்லா வந்து வெந்திருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம வச்சிரலாம். இது பாத்தீங்கன்னா இந்த மழை டைம்க்கு வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா ஒரு டேஸ்டா இருக்கும். மசாலா, புதினா, மல்லிக்கீரை அதோட டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.